திருப்பூரில் தொழிலாளர்களை குறிவைத்து போலி செல்போன்களை கூவி கூவி விற்பனை செய்யும் வடமாநில கும்பல் களமிறங்கியிருக்கிறது. தீபாவளி பற்று செய்யும் இளைஞர்களை ஏமாற்றி கல்லாக்கட்டு நினைக்கும் ஃபோர்ஜரி கும்பல் சிக்குமா? வெளியில் பார்த்தால் பளபள ஓப்போ போன், ஆனால் உள்ளே பார்த்தால் நோக்கியா பேட்டரி. சார்ஜ் போட்டால் லெபனான் பேஜர் போல் வெடித்து சிதறும் அபாயம். இப்படிப்பட்ட போலி போன்கள் விற்பனைதான் தற்போது திருப்பூரில் களைகட்டி உள்ளது. தீபாவளியை ஒட்டி பர்ச்சேஸில் ஈடுபடும் தொழிலாளர்களை குறிவைத்து 20,000 ரூபாய் போன் 5,000 ரூபாய்க்கு தருவதாக கூவி கூவி விற்பனை செய்யும் போர்ச்சரி கும்பல் மீது நடவடிக்கை பாயுமா? திருப்பூர் மாவட்டம் முழுவதும் ஏராளமான தொழிலாளர்கள் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்து தங்கி பணியாற்றி வருகின்றனர். அவர்களுக்கு வாரந்தோறும் சனிக்கிழமையன்று சம்பளம் என்பதால் ஞாயிற்றுக்கிழமைகளில் கடைவீதிகளில் கூட்டம் அலைமோதும். அன்றைய தினம் தொழிலாளர்களிடம் பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்கும் என்பதால் புதிய பொருட்களை வாங்க அவர்கள் அதிக ஆர்வம் காட்டுவார்கள். இதை கவனித்த ஃபோர்ஜரி வடமாநில கும்பல் ஒன்று அவர்களை குறிவைத்து போலி மொபைல் போன்களை விற்பனை செய்யும் நோக்கில் திருப்பூரில் களமிறங்கியிருக்கிறது. அதன்படி கடைவீதிகளில் கையில் பளபளவென செல்போனுடன் வலம் வரும் இந்த கும்பல் யார் சிக்குவார்கள் என்று கண்குத்தி பாம்பாக காத்திருக்கின்றனர். பொருட்களை வாங்க வரும் புலம்பெயர் தொழிலாளர்கள் மற்றும் தமிழக தொழிலாளர்களிடம் அணுகும் இந்த வடமாநில கும்பல் தனக்கு அவசர பண தேவை இருப்பதாகவும், சொந்த ஊருக்கு செல்ல பணம் தேவை என்பதால் தன்னிடம் உள்ள புதிய செல்போனை விற்பனை செய்ய உள்ளதாகவும் கூறி சோகமாக முகத்தை வைத்து கொண்டு கதை கதையாக அளப்பார்கள். பின்பு 20,000 ரூபாய் மதிப்புடைய தன்னுடைய செல்போனை வெறும் 5,000 ரூபாய்க்கு தருவதாக கூறி அவர்களது மனதில் ஆசையை விதைப்பார்கள். பளபளவென குறைந்த விலைக்கு புதிய செல்போன் கிடைப்பதால் தொழிலாளர்களும் அதனை நம்பி பணத்தை கொடுத்து வாங்கி விடுகின்றனர். ஆனால் வீட்டிற்கு சென்ற பிறகுதான் அது ஒரு ஒட்டு வேலை செய்யப்பட்ட ஓட்டை உடைசல் என்பதே அவர்களுக்கு தெரிய வரும். மார்க்கெட்டில் மலிவாய் கிடைக்கும் பழைய பேட்டரிகள் மற்றும் விலை குறைந்த செல்போன் பாகங்களை அள்ளிக்கொண்டு வந்து சுத்தமாக துடைத்து 2 நாட்களுக்கு மட்டும் செயல்படும் வகையில் தயாரிக்கப்படும் அந்த போன்கள் 2வது நாளிலிருந்து தனது வேலையை காட்ட ஆரம்பித்துவிடும். உள்ளே பிரித்து பார்த்தால் காயங்களுக்கு ஒட்டு போடும் பிளாஸ்டரியை வைத்து பழைய நோக்கியா பேட்டரியை ஒட்டு போட்டு விற்றிருப்பது தற்போது அம்பலமாகியிருக்கிறது. மேலும் கேமரா உள்ள இடத்தில் வெறும் கண்ணாடியை மட்டும் வைத்து ஜிகினா வேலையை காட்டியிருக்கின்றனர் அந்த போர்ஜரி கும்பல். அதன் ஒட்டுமொத்த மதிப்பே 500 ரூபாயை தாண்டாது என செல்போன் சர்வீஸ் இன்ஜினியர்கள் கூறுகின்றனர். பொதுமக்கள் இதுபோன்று போலி நபர்களிடம் பணத்தை கொடுத்து இழக்க வேண்டாம் என்று தொழிலாளர்களுக்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது.